ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் க்ளோர் ஜோன் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற கமாண்ட் என்னென்னா யூ லிமிட். இந்த கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லெனக்ஸில் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது லெனக்ஸில் என் நம்பர் ஆஃப் யூசர் வந்து நார்மலாக ஒர்க் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரே ஒரு சிங்கிள் சர்வரில் வந்துட்டு டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா L1 L2 ரேஞ்சில், இல்லைன்னா மல்டிபிள் பர்சன்ஸ் யூசர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் சர்வரை பொறுத்தவங்களுக்கு வந்துட்டு. இப்படி மல்டிபிள் யூசர்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது எல்லா யூசருமே அவங்க வந்து டிஸ்க் ஆக்சஸ் பண்ணுவாங்க, அவங்க சிபி யூட்டிலைசேஷன் பண்ணுவாங்க, அதே மாதிரி மெமரி யூட்டிலைசேஷன் பண்ணுவாங்க. இதை வந்து நிறைய ப்ராசஸ் வந்துட்டு பிஹைண்ட் ஆஃப் அவங்க ரன் பண்ணுவாங்க யூசர்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அப்போ இப்படி இருக்கக்கூடிய யூசர்லாம் ஒர்க் பண்ணக்கூடிய சர்வரில் நம்ம ரிசோர்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றதுக்கான கமாண்டு தான், ரொம்ப முக்கியமான ஒரு கமாண்டு தான் யூ லிமிட் அப்படிங்கிற இந்த கமாண்ட் வந்துட்டு. சரிங்களா, வாங்க போகலாம். நார்மலாக நீங்கள் வந்துட்டு நான் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூ லிமிட் அப்படின்ற கமாண்ட் வந்துட்டு -A அப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த யூசருடைய கம்ப்ளீட், அவங்க யூசருக்கான கம்ப்ளீட் என்னென்ன ரிசோர்ஸில் என்னென்ன ஆக்சஸ் இருக்குது, அதாவது கோர் ஃபைல் ஆக்சஸ் என்ன இருக்குது, அதாவது டேட்டா எவ்வளோ ஃபைல் சைஸ் ஆக்சஸ் பண்ண முடியும், அதோடய சைஸ் என்ன, மேக்ஸிமம் மெமரி சைஸ் பார்க்க முடியும், அதே மாதிரி குறிப்பாக பர்டிகுலராக மேக்ஸிமம் யூசரோட ப்ராசஸ் இதுதான் மெயின் திங், யூசரோட ப்ராசஸ் எவ்வளோ அப்படின்றது இங்கே போட்டிருப்பாங்க வந்து பார்த்தீங்க. டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ஓஎஸ் அந்தோடைய இதை பொறுத்து அது மாறும். இங்கே கிட்டத்தட்ட 19,000 போட்டுக்கிறாங்க, அது வந்து உங்களுக்கு வந்து மாறும். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். ஏன் அப்படின்னா அப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க வந்துட்டு சர்வரே வந்துட்டு கிராஷ் பண்ணுறதுக்கு இல்லைன்னா இந்த மாதிரி அதுக்கான கமாண்ட்லாம் இருக்குது. அதை வந்து அவங்க யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா சர்வரே வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஹேங் ஆகிடும். அப்போ அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது, இல்லை அவங்களுக்கு தெரியாது கூட அந்த மாதிரி அவங்க டெஸ்டிங் ஒர்க் கூட மாதிரி போட்டிருப்பாங்க. அதனால நம்ம இந்த இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த ரிசோர்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். சரிங்களா, நான் வந்து ஆல்ரெடி AWS வந்து ரெண்டு சர்வர்லேருந்து இங்கே லான்ச் பண்ணிக்கிறேன். அந்த ரெண்டு சர்வரையும் நான் வந்து இங்கே ரிமோட் எடுத்துருக்கேன். சரிங்களா, இப்போ அதில் ஒரு சர்வரில் நான் வந்துட்டு EC2 -user லாகின் பண்ணிட்டு யூ லிமிட் கமாண்ட் வந்து நான் டைப் பண்ணுறேன். சரிங்களா, நான் திரும்ப லாகின் பண்ணிட்டேன். யூ லிமிட் கமாண்டை நான் வந்து டைப் பண்ணி -A அப்படின்னு நான் டைப் பண்ணேன் அப்படின்னா இந்த யூசருடைய என்னென்ன ஆக்சஸ் இருக்குது அப்படிங்கிறலாம் உங்களுக்கு ஸ்டெட் ஆகும். மேக்ஸிமம் மெமரி சைஸ் எவ்வளோ, குறிப்பாக CPU டைம், மேக்ஸிமம் யூசர் ப்ராசஸ் தான் மெயின் திங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராசஸ் எவ்வளோ ரன் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 3794 ப்ராசஸ் வந்து ரன் பண்ண முடியும் இந்த யூசரால். இது மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இதை அப்படியே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த யூசரால் இவ்வளோ ப்ராசஸ் ரன் பண்ணால் சிஸ்டம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஹேங் ஆகிடும். அப்படியே உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான கமாண்ட் வந்து இருக்குது, நம்ம பார்க்கலாம் அதை வந்துட்டு. அப்போ இதை எப்படி செட் பண்ணுறது, இதை வந்து எப்படி நம்ம வந்துட்டு ரெசிஸ்ட் பண்ணுறது அப்படின்னா ஒரு யூசரால் அவங்களே வந்து சாஃப்ட் லிமிட் வந்து செட் பண்ணிக்க முடியும். எப்படி செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த யூசர் EC2 -user வந்து அவருக்கான லிமிட் நான் அவர் செட் பண்ணிக்கிறாரு அப்படின்னா யூ லிமிட்னு போட்டு நம்ம ஏற்கனவே சாஃப்ட்வேருக்கு மேலே இருக்கு பாருங்கள், மேக்ஸிமம் யூசர் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா -U அப்படின்னு இருக்கு. அதை வந்துட்டு -U அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு வந்துட்டு அவர் வந்து ஒரு 500 அப்படின்னு செட் பண்ணிட்டார் அப்படின்னா செட் பண்ணிட்டார். இப்போ நான் திரும்ப வந்து பழைய கமாண்டை ரன் பண்ணால் அவருடைய லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 500, இது வந்து அவருடைய சாஃப்ட் லிமிட் அவரே செட் பண்ணிட்டார். ஆனால் இந்த லிமிட்டை அவராலே திரும்ப கூட பிரேக் பண்ண முடியாது. இப்போ நான் அவரே போயிட்டு திரும்பி போயிட்டு அவர் வந்துட்டு ஒரு 1000 அப்படின்னு கொடுக்குறாருன்னு வைங்களேன், கொடுத்துட்டு என்ட்ரு அடித்தாருன்னா ஆகாது. ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் யூசர் ப்ராசஸ் வந்து அவ்வளோதான், அவரால் மாடிஃபை பண்ண முடியாது. ஆனால் அவரால் திருப்பி குறைச்சிக்கிற முடியும். 500 பதில் அவர் வந்து 400 கொடுக்குறாரு அப்படின்னா அதை எடுத்துக்கிறோம், திரும்ப செக் பண்ணால் 400 தான் காட்டும். சரிங்களா, யூ லிமிட் -A கொடுத்தா திரும்ப 400 தான் காட்டும். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய சாஃப்ட் லிமிட் ரெடி பண்ணிக்கிறது. ஆனால் இது வந்துட்டு சாஃப்ட் லிமிட் அவரே முடிவு பண்ணுறாரு, எப்படி இருக்கிறத வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. ஆனால் இதை சேஞ்ச் பண்ணணும் பர்மனெண்ட்டாக வந்துட்டு ஒரு ஹார்ட் லிமிட் அவர் செட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ரூட் யூசரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அது எப்படி கொடுக்குறதுன்னு நம்ம அதை பார்க்கலாம். சரிங்களா, இப்போ இதே மிஷினில் நான் வந்துட்டு சூடோ, இது வந்து சூடோ யூசர்னால சூடோ போட்டு etc-security அதுக்குள்ளே போயிட்டு லிமிட் அப்படின்னு இருக்கும், லிமிட் அப்படின்னு ஒன்று இருக்கும், limits.dல சரி வெளியே கமெண்ட் நான் போடல, ஓகேங்களா, limits.d20.nprocess அதுக்குள்ளேயும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கேயே நீங்கள் limits.conf ஒரு கமாண்ட் இருக்கும், limits.configure ஒரு கமாண்ட் இருக்கும், இந்த ஃபைல் இருக்கும். இந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் எண்டு அதாவது
லாஸ்ட் எண்டுக்கு வந்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. இதுதான் அந்த யூசர், எந்த யூசர் நீங்க ஹார்ட் லிமிட் செட் பண்ணணுமோ அதை வந்து இங்க செட் பண்ணிடலாம். இப்ப எல்லாமே எங்களுக்கு வந்து அன்கமாண்ட்ல இருக்கு. இப்ப நான் ஒரு யூசர் செட் பண்ணணும் அப்படின்னா அந்த யூசருடைய நேம் நாங்கள் வந்து போட்டுட்டு இதான் யூசர் நேம், யூசர் நேம். அதுக்கப்புறம் பார்த்தா என்ன லிமிட், ஹார்ட் லிமிட்டா சாஃப்ட் லிமிட், ரெண்டுமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஹார்ட் லிமிட்டா சாஃப்ட் லிமிட்டா நீங்கள் இங்கே போட்டுட்டு தென் அதுக்கான ஷார்ட்கட் மேலே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தெரியுது உங்களுக்கு இதுக்கான என்ன, இதுக்கான என்ன மீனிங் அப்படின்னு அங்கே எங்கே எப்படி ஷார்ட்கட் ஐஃபன் யூ ஏ சி இந்த மாதிரி பார்த்தோமோ அதே சேம் திங் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ அவர் வந்து மேக்ஸிமம் யூசர் ப்ராசஸ் வந்து செட் பண்ணணும் அப்படின்னா இங்கே அதுக்கான கமாண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் யூசர் ப்ராசஸ் இதுதான் அதுக்கான லொகேஷன். இதை நான் வந்து இந்த கமாண்ட் இந்த டாக்குமெண்ட்டையும் நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்.